ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு வாசம் சாமானியன் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க கேக்குது ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் வெல் ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே இன்னைக்கு கொஞ்சம் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம் ஸோ நம்ம அங்கே போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போகிற இடத்த உங்களுக்கு கவர் பண்ணுறேன் நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ வாங்க கிளம்பலாமா நான் கிளம்பலாமா குட்டீஸ் நம்ம ஈஸ்தாம்பரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ பல்லாவரம் தாண்டி போயிட்டுருக்கோம் பல்லாவரம் நியூ ஃப்ளைஓவர் ஏறி இப்போ போயிட்டுருக்கோம் தென் நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட் கிட்ட போயிட்டு மீனம்பாக்கம் பிரிட்ஜ் ஏறாமல் லெஃப்டில் சர்வீஸ் ரோட் போயிட்டு ஒரு யூ டர்ன் போட்டுக்கலாம் யூ டர்ன் போட்டு அப்படியே வந்தீங்கன்னா பிவிஆர் கிராண்ட் கலாடா வரும் ஸோ நம்ம போகிற இடம் இங்கே தான் இருக்குது பார்க்கிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கிராண்ட் கலாடா சைடு அப்படியே லெஃப்டில் வந்துட்டு பார்க்கிங் ஏதாவது ஸ்பேஸ் இருக்கான்னு பாருங்கள் எங்களுக்கு அவ்வளோவா அங்கே பார்க்கிங் ஸ்பேஸ் இல்லை நாங்கள் கிராண்ட் கலாடாவை தாண்டி போய் தான் ஒரு இடத்துல வந்துட்டு கார் விட இடம் இருந்தது நாங்கள் அங்கே பார்க் பண்ணிவிட்டு இப்போ அகைன் ரிவர்ஸில் நடந்து போயிட்டுருக்கோம் ஸோ கிராண்ட் கலாடா ரைட்டில் தான் நம்ம போக போகிற இடம் ஸ்டார்ட் ஆகுது நாங்கள் உள்ளே போகும்போதே ரெண்டு க்யூட்டான குட்டி டாகிஸ் பார்த்தோம் ஸோ நம்ம போகிற இடத்துல இருந்து தான் இதை இவர் கொண்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் சரி வாங்க லேட் பண்ணாமல் உள்ளே போயிடுவோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா இந்த ரோடு தான் பல்லாவரம் சந்தை ஆமாங்க இன்றைக்கி நம்ம பல்லாவரம் சந்தையில் தான் இருக்கோம் பல்லாவரம் சந்தை கம்ப்ளீட்டாக வந்துட்டு இந்த வ்ளாகில் நான் கவர் பண்ண போகிறேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்புறம் இந்த பெல் ஐக்கனை தட்டி விடுங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா புது வீடியோஸும் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரோடு எப்பவுமே ஜே ஜேன்னு மக்கள் நடமாட்டத்தோடு தான் இருக்குது நம்ம உள்ள என்ட்ரி ஆகும்போதே சின்ன சின்ன கடைகள் ரோட்டோரமாக நம்ம பார்க்க முடியுது உள்ளே போகும்போது தெரிகிற இந்த பல்லாவரம் மலை நம்மளை அழகாக வரவேற்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த வீதி ஃபுல்லாகவே கடைகள் தான் அவங்களோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் ரெண்டு சைடுமே கடைகள் இருக்கும் இங்கே பல்லாவரம் சந்தையில் புதிய பொருட்கள்லேருந்து பழைய பொருட்கள் வரைக்கும் பழங்கள் காய்கறியிலேருந்து சோஃபா ஃபர்னிச்சர்ஸ் பீரோ வரைக்கும் ஆன்டிக் ஐட்டம்ஸ்லேருந்துட்டு கியர் சைக்கிள் வரைக்கும் மளிகை சாமான்லேருந்துட்டு வீட்டு உபயோக பொருட்கள் வரைக்கும் பறவைகள்லேருந்துட்டு செல்லப்பிராணி பப்பி டாக்ஸ் வரைக்கும் இங்கே ஏ டு இசட் ஆல் இன் ஆல் கிடைக்குங்க நீங்கள் இங்கே வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் பார்கெயின் பண்ணி தான் வாங்கணும் பட் ரோட்டோர கடைகளில் வாங்கும்போது நம்ம அந்த அளவுக்கு பார்கெயின் பண்ண வேண்டான்ற கருத்தை இங்கே சொல்லிக்கிட்டு வாங்க இந்த விலாகில் எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள் அண்ட் நாங்கள் பல்லாவரம் சந்தையில் என்னெல்லாம் வாங்கினோன்றதையும் நான் வீடியோவோட எண்டிங்கில் காமிக்கிறேன் வீடியோ பார்க்குற நீங்கள் பல்லாவரம் சந்தை பற்றி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறீங்கன்னா இந்த சந்தை வந்துட்டு எவ்ரி ஃப்ரைடே மட்டும்தாங்க இருக்கும் இதை பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்னு சொல்லுவாங்க வீடியோவில் நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணும்போதே லெஃப்ட் அண்ட் ரைட்டில் என்ன கடைங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது மாட்டுச்சுன்னா நீங்கள் பட்டன் பல்லாவரம் சந்தைக்கு போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்குது அண்ட் இங்கே ட்ரெஸ்ஸஸ் விற்கிறாங்க அப்படியே போனோன்னா நீங்கள் பார்க்குறீங்க இங்கே சோஃபாஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகுது உள்ளே நீங்கள் போக போக இன்னும் வந்துட்டு ஃபர்னிச்சர் ஷாப்லாம் இன்னும் நிறையவே இருக்கும் பல்லாவரம் சந்தைக்கு நீங்கள் கூட்டம் இல்லாத டைமில் போனோன்னா ஐதர் மார்னிங் ஒரு 10 o'clock 11 o'clock அந்த மாதிரி போக சொல்கிறாங்க இல்லைனா லன்ச் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 அந்த டைமுக்கெலாம் போனீங்கன்னா கூட்டம் இல்லாமல் இருக்கும் ஈவினிங் 4 o'clock மேலே கூட்டம் வந்துட்டு அதிகமாகவே தான் இருக்கும்னு சொல்கிறாங்க அண்ட் உங்களுக்கு பொருட்கள் வந்துட்டு கம்மியாக கிடைக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் நைட் ஆகிற டைம் போனால் அந்த டே எண்ட் ஆகிற டைமில் பார்த்தா பொருட்கள் வந்துட்டு கொஞ்சம் கம்மி விலைக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லப்படுது நண்பர்களே ஐடியில் இருக்க நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணுறது இந்த பேக் பெயின் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அந்த மாதிரியான சேர்கள் இங்கே இருக்குது ஐ திங்க் செகண்ட் ஹேண்ட் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பட் நீங்கள் நல்லதாக பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு 1500 ரேஞ்சில் கிடைக்கும் அண்ட் இது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7000-8000 ரேஞ்சில் தான் இந்த சேர் இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுக்கு நல்லா பார்த்து வாங்க தெரியும்னா நீங்கள் பல்லாவரம் சந்தையில் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அண்ட் ஃபர்னிச்சர்ஸ் சோஃபாலாம் பார்க்க நல்லாவே இருக்குது
நான் பல்லாவரம் சந்தைக்கு ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ் கழிச்சு நான் இப்போ வந்திருக்கேன். நான் 10th படிக்கும் போது 2008 நான் வந்திருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அப்போது மாட்டு சந்தைலாம் கூட இருந்தது, இப்போது அதெல்லாம் இல்லை. அண்ட் பல்லாவரம் சந்தையோட லொக்கேஷன் கூட அப்போ வேறு இடத்துல இருந்தது, அண்ட் இப்போ வேறு இடத்துல இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க இது வந்துட்டு 3D பசில்ஸ், ஹவுஸ், ஷிப், ஹெலிகாப்டர், ஸோ இந்த மாதிரி 3D பசில்ஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஒரு ஷிப் 3D பசில் ஒன்று வாங்கினோம். ஈச் 100 ருபீஸ் சொன்னாங்க, 100 ருபீஸ்க்கு வாங்கியாச்சு. பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் பல்லாவரம் சந்தையை சிறப்பாக சுற்றி காட்ட வேண்டியது என்னோட பொறுப்பு. வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இங்கே பார்க்குறீங்க இவங்க வந்துட்டு இந்த ராசிக்கல் ஸ்டோன்ஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே போனோன்னா பீரோஸ் இதெல்லாம் இருக்குது, அண்ட் டியோட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம டியோ ஸ்ப்ரேஸ் இருக்குது. இங்கே இல்லாததுன்னு எதுவுமே சொல்ல முடியாது. நீங்கள் வந்துட்டு நல்லா அந்த தேடி வாங்குகிற ஸ்கில் உங்களுக்கு அதிகம்னா நீங்கள் இங்கேருந்து என்ன வேணால் வாங்கிட்டு போகலாம். பார்க்குறீங்க அண்ணன் கலர் கலராக கண்ணாடிங்க வச்சுருக்காரு. இங்கே இந்த கடையில் நம்ம ஐட்டம்ஸ் இருக்குது, அதாவது ட்ரைபாட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே கண்டிப்பாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் எப்படி. ஸோ இந்த ட்ரைபாடு ஒன்று வாங்கியிருக்கோம், அந்த ட்ரைபாடு ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ட்ரைபாடு வச்சு நம்ம திரும்பி பல்லாவரம் சந்தையை ஷூட் பண்ணலாம். நாங்கள் இந்த பெரிய ட்ரைபாட் 500 ருபீஸ்க்கு வாங்கினோம், அண்ட் அந்த குட்டி ட்ரைபாட் நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா, அது வந்துட்டு 100 ருபீஸ்க்கு வாங்கினோம். இந்த சின்ன ட்ரைபாட் ஒரு ரொட்டேட்டிங் பால் வச்ச மாதிரி ட்ரைபாட், அப்படியே 360 டிகிரி ரொட்டேட் ஆகுது. அண்ட் நாங்கள் வாங்கின அந்த பெரிய ட்ரைபாட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு உங்கள் ஸ்டாண்டிங் பொசிஷனில் வீடியோ எடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே ஒரு ஒரு கடைங்களாக பார்த்துக்கிட்டு அப்படியே மூவ் ஆகிட்டுருக்கோம். அண்ட் இங்கே வந்துட்டு அப்பப்போ வந்து டிராஃபிக் ஆயிடுது, லைக் இந்த லோடு வண்டிங்க, ஆட்டோஸ் இதெல்லாம் உள்ளே போகுது. ஸோ அந்த டைமில் வந்து நடந்து போகிறவங்களுக்கு கூட வந்து கிராஸ் பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. குட்டி பசங்களுக்கு பிடிச்ச டெடி பேர்ஸ், டால்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அம்ப்ரல்லாஸ் இருக்குது. அப்படியே போனோன்னா மானிட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து வாங்கலாம். அண்ட் இங்கே வந்து இந்த வெஜிடபிள் கட்டர்ஸ், இந்த ஜூஸர் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கேனில், இந்த வாட்டர் கேனில் இருந்துட்டு இந்த பம்ப் பண்ணி எடுப்போம் இல்லைங்களா, அந்த பம்ப் இருக்குது. நாங்கள் இந்த வாட்டர் கேன் பம்ப் இந்த ஒன்று வாங்கினோம், 100 ருபீஸ் சொன்னாங்க. ஸோ இதுவும் ஒன்று வாங்கியிருக்கோம். ஹாய் சொல்லு, வீடியோ பார்த்து Thank you.
இது இங்க நீங்க பாக்குறது 12 ரூபீஸ் ஷாப். இந்த குட்டி குட்டியா கியூட்டான திங்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கியூட்டான திங்ஸ் பார்த்தாலே எனக்கு வந்துட்டு யூஸ்வலா ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எது எடுத்தாலும் 12 ரூபீஸ். இந்த இந்த டாக், அதுக்கப்புறமா ரேபிட் ஸ்டைலில் வந்துட்டு கீ செயின்ஸில் அந்த இந்த சவுண்ட் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி கீ செயின் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு குட்டி டார்ச் லைட் அண்ட் ஒரு கோம்பு ஒன்று வாங்கினோம். ஸோ இது எல்லாமே 12 ருபீஸ். யூஸ்வலாக எனக்கு ரொம்ப இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும். இங்கே நிறைய ஃபிஷஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு மீன் தொட்டிக்குள்ளே போடுறதுக்கான ஃபெபிள்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே வந்துட்டு நிறைய ப்ளூ கோல்ட் கோல்ட் வெரைட்டிஸ் நிறைய இருந்தது. அதுக்கப்புறமா ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்ஸ் வச்சுருக்காங்க. கலர் கலராக ஃபெபிள்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், அவங்க மீனை வந்துட்டு அப்படியே கொத்து கொத்தாக வந்துட்டு கையில் பிடிச்சி பிடிச்சி கவரில் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இந்த கடையில் பிராஸ் ஐட்டம்ஸ், அதாவது பித்தளையாலான ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஐடல்ஸ், அதாவது சாமி சிலைகள், அதுக்கப்புறமா வந்துட்டு பூஜை அறைக்கு தேவையான பொருட்களும், அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான பிராஸ் ஐட்டம்ஸ், பிரான்ஸ் ஐட்டம்ஸ்லாமும் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, இதெல்லாம் வந்துட்டு பார்க்குறதுக்கு ஆன்டிக் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்குது, அந்த வெசல்ஸ்லாம் கூட. அப்புறம் நாங்கள் இந்த கடையில் இந்த விண்டேஜ் டெலிஃபோன் ஒன்று பார்த்தோம். ஸோ நாங்கள் வாங்கலான்ட்டு ட்ரை பண்ணோம். ஒர்க்கிங் பீஸான்னு கேட்டோம், பட் அது ஒர்க்கிங்லேயும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த டயலும் வந்துட்டு சுத்த முடியல. ஸோ வாங்க முடியல. இந்த கடையில் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. அண்ட் இங்கேயும் வந்துட்டு எல்இடி லைட் வச்சு ட்ரைபாட் வச்சுருக்காங்க. நாங்கள் ஆல்ரெடி ட்ரைபாட் வாங்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த எல்இடி ட்ரைபாடை தூக்கலாம். இது வந்து 1000 ருபீஸ் அவர் சொன்னார். அண்ட் இங்கே பார்க்குறீங்க பேக்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் அப்படியே தொடர்ந்து கடைகளில் வந்துட்டு கிளாத்ஸ் இருக்குது. சந்தைக்குள்ளே அப்படியே வந்துட்டு கடைக்கடையாக திங்ஸ் பார்த்துட்டு அப்படியே வீடியோவும் எடுத்துகிட்ருக்கோம். கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. இன்னும் காட்டுறதுக்கு நிறையவே இருக்குது, நிறைய கடைகள் இருக்குது. வாங்க, நான் இன்னும் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்க்குறீங்க பல்லாங்குழி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உண்டிகோல் இருக்குது. எனக்கு என்னோடய சைல்ட்ஹுட் டேஸ்லாம் ஞாபகம் வந்துருச்சு. நான் வந்துட்டு ஸ்லிங் ஷாட் வச்சுலாம் விளையாடியிருக்கேன். இப்போ இருக்க பசங்களுக்கு வந்துட்டு ஆங்க்ரி பேர்ட் கேம்ஸில் தான் அந்த ஸ்லிங் ஷாட்லாம் பார்க்க முடியுது. அண்ட் நிறைய கத்தி வகைகள் இருக்குது. அருவாலும் வச்சுருக்காங்க. மிடில் ஆஃப் த மார்க்கெட்டில் இவர் வந்துட்டு சுட சுட வந்துட்டு ஸ்வீட் கார்ன் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. நம்மளை பார்த்துட்டு ஒரு ஸ்மைலும் பண்ணார். சைக்கிள்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே ஃபர்ஸ்ட் ரோவில் பார்க்குற சைக்கிள்ஸ்லாம் 3500 சொல்கிறாங்க. அண்ட் இங்கே செகண்ட் ரோவில் இங்கே இருக்க சைக்கிள்லாம் வந்து கியர் சைக்கிள்ஸ். இது வந்து 5500 சொல்கிறாங்க. அண்ட் எல்லாமே வந்து பிராண்ட் நியூ. கண்டிப்பாக சைக்கிள் வாங்கணுன்ற இன்டென்ஷனோடு நீங்கள் உள்ளே வரீங்கன்னா இங்கே நல்ல சைக்கிளாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டத்தை நீங்கள் தூக்கலாம். இந்த ஷாப்பில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த சன்ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா டாலாக பார்க்க நல்லா அழகாகவே இருந்தது. அண்ட் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸும் நீங்கள் ஃப்ளவர் வாசுவில் வைக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. நாங்கள் ரெண்டு சின்ன சைஸ் ரோஸ் ஃப்ளவர்ஸ் வாங்கினோம். ரெண்டு வந்துட்டு 200 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. எங்கே வெளில வந்தாலும் ஹேண்ட் சானிடைஸ் பண்ணிக்கோங்க சொல்லுங்கள். டூல்ஸ் ஷாப் இருக்குது. இங்கே வந்துட்டு ஸ்க்ரூ டிரைவரில் இருந்துட்டு ஸ்பேனர், கட்டிங் பிளையர்,
எல்லாமே இருக்குது அண்டு குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது. நாங்கள் இங்கேயும் ஒரு ஐட்டம் வாங்கினோம். இந்த வீடியோவில் பார்க்குற இந்த ஸ்பேனர் செட் வந்துட்டு நாங்கள் 250 ருபீஸ்க்கு வாங்கினோம். அண்ட் 250 ருபீஸ்க்கு இது வர்த்தனே சொல்லலாம். ஸ்பைசஸ், பல்சஸ், மசாலா ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. வீட்டுக்கு சமையலுக்கு தேவையான பொருட்களும் நீங்கள் பேக்கெட்டில் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். குபேரன் சிலைகள் வந்துட்டு நல்லா க்ரீன் கலரில் கிறிஸ்டல் மாதிரி பார்க்க அழகாகவே இருந்தது. நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒன்று தூக்கிடணும். அண்ட் நீங்கள் சிம்பு மாதிரி கையில் காதில் கழுத்துலலாம் வந்துட்டு இந்த ஆர்னமெண்ட்ஸ் போடுவீங்கன்னா இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் நீங்கள் பார்க்குறீங்க பீஜன்ஸ். ஸோ இப்போ தான் வந்துட்டு குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு செக்மெண்ட்டுக்கு வர போகிறோம். நம்ம பறவைகள் அண்ட் பேட் அனிமல்ஸ் பார்க்க போகிறோம். ட்ரை ஃபிஷ் வச்சுருக்காங்க, கருவாடு, நெத்திலி, சனாக்குனி இதெல்லாம் வச்சுருக்காங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் உள்ளே போனோன்னா இங்கே நிறைய கோழிங்க வச்சுருக்காங்க. குட்டி சைஸ் சிக்கிலேருந்து நல்ல பெரிய வளர்ந்த கோழிகளும் இருக்குது. நீங்கள் இங்கே பார்க்குறீங்க டர்க்கீஸ் இருக்குது. நல்லா பார்க்கவே பெருசாக அழகாக இருக்குது இல்லைங்களா. இங்கே நிறைய கோழிகளும் டக்ஸ் இருக்குது. டக்ஸ் பார்க்க ரொம்பவே க்யூட்டாக இருக்குது பாருங்கள். கோழிகள் கூட்ட கூட்டமாக எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் நாங்கள் போகும்போது ஒரு 3 குட்டி டால்மேஷன் டாக்ஸ் இருந்தது. அண்ட் முயல்கள் நிறைய வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்குறது வந்துட்டு மேல் டால்மேஷியன் பப்பி. இதில் வந்துட்டு மேல் பப்பியாக இருந்ததுன்னா அரவுண்ட் 9,000 to 10,000 சொல்கிறாங்க. அண்ட் ஃபீமேல் பப்பீஸ் வந்துட்டு 8,000 ருபீஸ் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்கெயின் பண்ணி ஒரு அமௌண்ட் கேட்டிங்கன்னா மேபி வந்துட்டு உங்களுக்கு குறைச்சி தரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. நாங்கள் இந்த குட்டி பப்பீஸோடு விளையாடிட்டு இங்கே வந்துட்டு ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அண்ட் பப்பீஸ் கூட விளையாடும் போது ஜாலியாக இருந்தது. அண்டு கூட வந்து என்னோடய நெவ்யூஸும் வந்துட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க இந்த டாக்ஸ் பார்த்து. பாட்டு அழகாக இருக்குல்ல, அந்த லெமன் போட வாங்கிக்கலாமா? நான் பாட்டு தனியாக இருக்கா, இந்த பாட்டு மட்டும் தனியாக இருக்கா, பாட்டு மட்டும், அந்த பாட்டில் மட்டும் தனியாக இருக்கா? ஃபிஷ் இல்லாமல் எவ்வளோ வரும்? அது ஒரு பாட்டில் கொடுங்க. இந்த ஜாரில் பெட்டா ஃபிஷ் போட்டு வச்சுருந்தாங்க. நான் வந்து ஃபிஷ் வாங்கல, பட் இந்த ஜார் வந்து நான் 2 வாங்கினேன். ஈச் 30 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸோ எனக்கு இந்த கிளாஸ் பாட்டில்ஸ், இந்த கிளாஸ் ஜார்ஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே இஷ்டம். இங்கே பார்த்து சொல்லு, ஏண்டா சண்டை விடலாடா? நான் அந்த ஸ்னோ பெல் அந்த பூனை மாதிரியாது இருக்கும். நம்ம பார்த்த அந்த ஸ்னோபெல் கேட், அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த சண்டைக்கு விடுற ஆடுங்க, அப்புறம் இந்த முயலுங்க, எல்லாமே வந்துட்டு பார்க்க கியூட்டா இருக்கு இல்லைங்களா. முயல் வந்துட்டு ஜோடி 650 ருபீஸ் சொல்கிறாங்க. அதிலே இன்னொரு ரகம் இருக்குது, அது வந்து ஜோடி வந்துட்டு 900 ருபீஸ் சொல்கிறாங்க.
பெட் செக்ஷன்லேருந்து நம்ம வெளில வந்தோம்னா அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க சந்தை எப்பவுமே கூட்டமாகவே இருக்குது, அண்டு சந்தையோட நட்ட நடுவில் இருந்துட்டு இந்த மலையை பார்க்குறது இன்னமும் அழகாக இருக்குது. பல்லாவரம் சந்தையை நம்ம முக்காவாசி கிராஸ் பண்ணி வந்துட்டோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லேடிஸ் யூஸ் பண்ணுற ஷால்ஸ் எல்லாம் வந்துட்டு 50 ரூபாய்க்கு வித்துட்ருக்காங்க. அண்ட் இங்கே வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிஸ்கட்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் நாங்கள் சந்தையிலேருந்து கிளம்ப போகிற டைம் வந்தாச்சு. நான் கிளம்பும்போது நான் ஒரு ஃபிஷ் பவுல் ஒன்று வாங்கினேன், இது வந்து 180 ருபீஸ் சொன்னாங்க. அண்ட் கொஞ்சம் அக்வாரியம் பிளான்ஸும் நான் வாங்கினேன், இந்த பிளான்ஸ் வந்துட்டு 20 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. நம்ம ஆல்மோஸ்ட் பல்லாவரம் சந்தையிலேருந்து வெளியில் வந்துட்டோம். சந்தையிலேருந்து ரைட் எடுத்தால் இங்கே வந்து நர்சரி இருக்குது, நிறைய செடி வகைகள் வச்சுருக்காங்க. நம்ம இன்னும் நேராக போகணுன்னா அங்கே வந்துட்டு காய்கறி சந்தை இன்னும் இருக்குது. பட் நம்ம இதோட நம்ம பிளாகை முடிச்சுக்கிறோம். வாங்க நான் உங்களுக்கு இந்த செடி வகைகளையும் நான் காட்டுறேன். அது என்னது அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கு, என்னவா? சப்பாத்திகள் வீட்டில் இருக்கு. ஆனால் அந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்காது, என்னது சப்பாத்திகள் தானே? அழகா இருக்கு. செடியா மரமா? களஞ்சியம். பேரு களஞ்சியம், நல்லா தான் இருக்கு. பார்க்க சப்பாத்தி அது மணி பட்டு போன கலர்ல இருக்கு. நண்பர்களே, நம்ம இப்போ பல்லாவரம் சந்தையிலேருந்து வெளியில் வந்துட்டோம். இப்போ கார் பார்க் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு இதோட வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அண்ட் பிஃபோர் தேட் நான் வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் வாங்கின பொருட்களெல்லாம் வந்துட்டு ஒரு டிஸ்பிளே மாதிரி வச்சு காமிக்கிறேன். அண்ட் அதை பார்த்துட்டு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். நாங்கள் வாங்கிட்டு வந்த திங்ஸை நான் மொத்தமாக இங்கே வச்சுருக்கேன். நீங்கள் பார்க்குறீங்க அந்த 12 ருபீஸ் கீ செயின், டார்ச் லைட், அந்த 12 ருபீஸ் கோம், 3D பசில், அதுக்கப்புறமா 2 கிளாஸ் ஜார்ஸ், 2 ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் வாங்கியிருந்தோம், ட்ரைபாட்ஸ் 2, ஒன்று பெருசு ஒன்று சின்னது, அண்ட் இந்த ஃபிஷ் பவுல் ஒன்று வாங்கியிருந்தேன், அண்ட் கேன் வாட்டர் பம்ப், அதுக்கப்புறம் 2 ஷால்ஸும் வாங்கியிருந்தோம், அண்ட் இந்த ஸ்பேனர் செட் 250 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தோம். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வ்ளாக்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா என்ன பண்ணணும் செஞ்சு சொல்லுங்க. வீடியோ பார்த்து சொல்லுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. பை பை சொல்லுங்க.